பம்பிள் பீஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வகை வண்டு. அதனுடைய சிறகுகள் அதனுடைய எடையை தூக்கிட்டு பறக்கிற அளவுக்கு படைக்கப்படலை, இயற்கை அதற்கான உதவியை செய்யலை. ஆனால் இயற்கையே அதிசயப்படுற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு பம்பிள் பீஸ் பறக்குது. எப்படி இது சாத்தியம்? தன்னுடைய சிறகுகளை ஒரு முறை அடிக்கிறதுக்கு பொதுவாக இரண்டு முறை அடிக்குது, மூன்று முறை அடிக்குது, நாலு முறை அடிக்குது, அதனால பறக்க முடியுது. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? வெற்றியை நோக்கி நம்ம பயணத்தில் வேகமாக செயல்பட்டோம்னா ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறது. அது மட்டும் போதுமா? கண்டிப்பாக பத்தாது. நம்ம சுற்றி எவ்வளோ பம்பிள் பீஸ் இருக்குன்னு கணக்கு பண்ணி பாருங்க. நம்ம சுற்றி நிறைய பாசிட்டிவ் மனிதர்களை வச்சுக்கணும், நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள். அவங்க நம்மளை வெற்றிக்கு அழைச்சிட்டு போவாங்க, நமக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பாங்க. எதிர்மறை கொண்ட மனிதர்களை வச்சுக்கிட்டோன்னா, நெகட்டிவ் பீப்புளை வச்சுக்கிட்டோன்னா, அவங்களை அறியாமலே அவங்க நமக்கு மிகப்பெரிய தடைகளாக இருப்பாங்க. உங்களை சுற்றி எத்தனை பம்பிள் பீஸ் இருக்கிறாங்கன்னு பாருங்க, எத்தனை பாசிட்டிவ் பீப்புள் இருக்கிறாங்கன்னு பாருங்க, எத்தனை நேர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. உங்களை வெற்றி அடையிறதுலேருந்து யாராலையும் தடுக்க முடியாது. வெற்றி அடைய வாழ்த்துக்கள்.